Hi friends, welcome and welcome to Chettiya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்குங்க. கோவக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அடிக்கடி வாங்கி சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். வறுவல் செய்யறதுக்கு 1/2 கிலோ கோவக்காயை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டேங்க. கழுவி அதுல உள்ள ஈரம் போக காயை வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். கோவக்காயை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டுலாம். நீல வாக்குலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க, வட்டமாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இங்கே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கோவக்காயை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காய் வாங்கும்போது பச்சையாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க, ரொம்ப பழுத்ததாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். கோவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க. வெறும் கோவக்காய் மட்டும் இருந்தால் போதும், நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி வேணும்னாலும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்தளவு கோவக்காய் 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும், செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, மூணையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு சோம்பு எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவும் வதங்கிரும், காய் பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்குங்க. அதுக்காக முதல்ல உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கோவக்காய் 1/4 பதமாவது நல்லா வெந்து வரணும். கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சாம்பார் பொடி தாங்க சேர்த்துருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கறதுனால காரம் நல்லா காயில் சாந்து வருங்க. அதுக்காக தான் நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.